நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல கிறிஸ்மஸ் ஒண்டர்லேண்ட். இது கிறிஸ்மஸ்க்கான ஸ்பெஷல் ஈவெண்ட். இது எங்க நடந்துகிட்டு இருக்குன்னா சிங்கப்பூர்ல கார்டன் பை த பே அப்படிங்கிற இடத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து வருஷம் அந்த டிசம்பர் மந்த்ல நடக்கும், ஜனவரி 1 வரைக்கும் நடக்கும். ஸோ அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல சேல் ஆகும். அதே மாதிரி இந்த வருஷமும் இங்கே நடக்குது. ஸோ அதனால இங்க வந்திருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். என்ன இது, பாரதி ராஜா ஷூட்டிங் மாதிரி இவ்வளவு கிரௌட் நிக்கிறாங்க? போற என்ட்ரன்ஸ் கிட்டே ரொம்ப கூட்டமா நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பார்க்கணும், அதான் நம்ம கல்ச்சர். சரி, என்னதான் நடக்குது அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தா அங்க வந்து இந்த கேம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த கேம் என்னன்னா, இந்த பாட்டிலுக்குள்ள அந்த பக்கெட்ல வச்சிருக்க வளையத்தை தூக்கி போடணும். அந்த பாட்டில் மேல எத்தனை வளையம் படுதோ அத்தனை டெடி பியர் வந்து கிஃப்ட். இது நிறைய பேர் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு வளையம் கூட நிறைய பேரால் போட முடியல. ஆனால் நான் பார்த்துட்ருக்கப்ப ஒருத்தவங்களோட வளையம் விழுந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடியே டெடி பியர் கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிறிஸ்மஸ் ஒண்டர்லேண்ட் வந்து வருஷத்தில் ஒரு தடவை நடக்கும். அதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா $12. இதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு ஈவெண்ட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாக் ஆஃப் லைட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இதே ஈவெண்ட் வந்து கோவிட் டைமில் நடந்துச்சு. அப்போ அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை, பட் ஆனால் இப்போ வந்து பயங்கரமான கூட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயா சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்தில் வந்து பிளான் பண்ணி இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இங்கே நிறைய விஷயம் இருக்குது. ஸோ வந்து இது வருஷம் வருஷம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே வந்து ஒரு கூட்டம் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்கணுமா? அப்படியா? நான் பார்த்ததுலேயே இந்த விண்ட்மில் டிசைன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம ஊரில் ராட்டணம் பார்த்துருப்போம். இது வந்து டபுள் டெக்கர் ராட்டணம். மேலேயும் வந்து சுற்றுறாங்க, கீழேயும் சுற்றுறாங்க. அது இல்லாமல் சுற்றாதவங்களும் உள்ளுக்குள்ளே நிற்கிறாங்க பிடிச்சிக்கிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்கள வந்து அவங்க அம்மா அப்பா அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி நிற்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் வந்து இந்த ஹாலிவுட் படத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ராட்டணத்தெல்லாம் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே நிறையா இந்த மாதிரி பஸ் இந்த மாதிரி நிறைய செட்டப் போட்டிருந்தாலும் ஆனால் கூட்டம் வந்து கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஏன்னா கோவிட்டுக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுனால கூட்டம் நிறையா இருந்துச்சு. ஸோ பெரிய க்யூ நின்னதுனால எதையுமே உள்ளுக்குள்ளே போய் ஃபோட்டோலாம் எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து வெளியிலே ஷூட் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த கிறிஸ்மஸ் தாத்தாக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிற க்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய க்யூவாக இருந்துச்சு. கிறிஸ்மஸ் தாத்தாக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனால் க்யூவை பார்த்தா அது எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு சைலண்ட்டாக திரும்பி வந்தாச்சு.
ரெண்டு பேரும் இங்கிலீஷ் சாங்ஸ் வந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ ஃபுட் கோர்ட் செட்டப் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து இந்த இங்கிலீஷ் சாங் வந்து இவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆடியோவை நான் மியூட் பண்ணிட்டேன், ஏன்னா காப்பிரைட் இஷ்யூனால. இதுவும் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு கேம் தான். ஆரோ விடணும், அந்த பாலில் கரெக்டாக விடணும்னு நினைக்கிறேன். அந்த ரெட் கலர் அந்த ஜிங்கிள் பெல்லில் விட்டா அந்த மேலே மாட்டிருக்க டெடி பேர் வந்து ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் ஒண்டர்லேண்ட்லேயே வந்து ரொம்ப சிறப்பான விஷயம்னு ஒன்று சொன்னோன்னா அந்த வாக் ஆஃப் லைட்ஸ் தான். போன வருஷம் வந்து இதே வாக் ஆஃப் லைட்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த லைட்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த வாக் ஆஃப் லைட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அந்த அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அது வந்து கோவிட் டயத்தில் வந்து வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே கலராக இருக்கும், அதுவும் ஒரு அழகாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு கூட இதையும் சொல்லலாம். வாக் ஆஃப் லைட்ஸோட இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அருணிஃபை.